Experience 11 days of grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays. இல்ல தமிழிசை சௌந்தரராஜன் சொல்றாங்க நாங்க வந்து as soon as possible ஒரு பக்கம் இருக்கு. ஆனா வந்து நான் வந்து முழுமையா ஆராய்ஞ்சு அதுக்கு வந்து ஆராயிறதுக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்? நோட் போட்டு எழுதி அதுக்கெல்லாம் எவ்வளவு நாள் தேவைப்படும்? கிட்டத்தட்ட இப்ப 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியால இதுவரைக்கும் ஆளுநர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு கடிவாளம் போட்டிருக்கா? ஜனாதிபதியுடைய உத்தரவை ரத்து செய்யற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிறப்போது ஆளுநர்கள் ஏமாத்திரம் சார். பிஜேபியுடைய செல்வாக்கு உயருது 3% வந்தது 5% மாறுது 5-7% போகுது. நீங்க பாருங்க நாங்க 15 தடுவோம் அப்படிலாம் பிஜேபி தலைவர் சொல்றாங்கல்ல வாய்ப்பு உள்ள விஷயம்தான் அது. விவசாயிகள் மீது குண்டா கேட்கிற போதே இந்த ஈயத்தை காட்சி காதுல ஊத்துற மாதிரி கேட்கலையா உங்களுக்கு? எதிர்கட்சியா இருந்த போது ஒரு காரணம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் சார், எதிர்கட்சி ஆளுங்கட்சியெல்லாம் ஒரு விவசாயி மேல குண்ட சட்டை போடலாமா சார்? சொல்லி கொடுக்கப்படுகிற விஷயத்தை அவர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பல நேரங்கள் தவறு நடக்குது. வெளிநபர்கள் சில தனிநபர்களும் ஆளுநரை தங்கள் கைப்பிடிக்கல வச்சிருக்காங்களோன்னு என்னை போன்றவர்களை சந்தேகப்பட வைக்குது. நான் உங்ககிட்ட தான் முதல் முறையா இந்த ஆட்சி வந்து 6வது மாசம் சொன்னேன், அதிகாரிகள் பிடிக்குள்ள முதலமைச்சர் போற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு, இது அவருக்கு நல்லதில்லை, முதலமைச்சரை தெருவில் நிறுத்துவார்கள். வணக்கம் நேயர்களே, விகடன் பொலிட்டிக்கல் ஆட்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு எஸ்பி லட்சுமணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். திமுக வந்து ஆளுநரை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போயிருக்காங்க, தொடர்ச்சியான விசாரணைகள் பார்க்குறோம், கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்னிச்சுட்டே வராங்க. முதல் முறையாக வந்து ஆளுநர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு முக்கியமான உத்தரவு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? உச்சநீதிமன்றம் ஸ்பெசிஃபிக்காக போட வாய்ப்பு இல்லை, ஆனால் இவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய விசாரணை எந்த திசையில் போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆளுநர்கள் சில மாதத்துக்கு முன்னாடி தமிழிசையும் கூட அவசரமாக சில மசோதாக்களை கிளியர் பண்ணார். ஏற்றுக்கிறீங்களோ மறுக்கிறீங்களோ உங்கள் முடிவை சொல்லுங்கன்னு தான் எல்லாரும் கேட்குறாங்க. அது மாதிரி இவரும் 10ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்புகிறோன்னு சொல்கிறாங்க, 13ஆம் தேதி இப்போ 10 மசோதா திருப்பி அனுப்புகிறார், 4-5 மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்குறார். ஏதாவது ஒரு முடிவை எடுங்கன்னு தான் சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 200 இது போல் தன்னிடம் வருகிற மசோதாக்களை என்ன செய்யலான்னு 3 ஆப்ஷன் கவர்னருக்கு கொடுக்குது. ஏற்றுக்கலாம், நிராகரிக்கலாம், கூடுதல் விளக்கங்கள் கேட்டோ அல்லது பல மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது பல துறைகள் சம்பந்தப்பட்டோன்னா கூடுதல் விளக்கம் கேட்டு ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கலாம். இந்த 3ல 1 ஏதாவது 1 செய்யணும் தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்படி சொன்ன சட்டம், அந்த அதிகாரத்தை கொடுத்த சட்டம், அந்த பிரிவு ஆளுநர்களுக்கு ஒரு கால வரையறையை அதில் கொடுக்கல. அதில் உட்காந்துக்கிட்டு தான் இந்த அரசியல் சேஷ்டைகளை குறிப்பாக இந்த மோடியினுடைய 2வது ஆட்சியில் ரொம்ப உச்சபட்சத்தில் அது அரசியலுக்கு பயன்படுத்துறாங்க. தங்கள் கட்சியோ தங்கள் கூட்டணி கட்சியோ ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை வச்சு மிகப்பெரிய சேஷ்டைகள் செய்கிறாங்க, அவர்களும் புகுந்து விளையாடுறாங்க. ஒரு அளவு இருக்குது, எதுக்குமே ஒரு அளவு இருக்குது. சில மசோதாக்களில் மக்களுக்கு நிஜமாகவே ஒரு அவசர தேவையுள்ள மசோதாவாக இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட செக்டாருக்கு பயனளிக்கக்கூடிய மசோதாவாக இருக்கலாம், சில தவறுகளை தடுக்கக்கூடிய மசோதாக்களாக இருக்கலாம். எல்லாமே அரசியல் பின்னணி மசோதான்னு எடுத்துக்கொள்ள. இப்போ நீங்கள் பல்கலைக்கழக மசோதா கூட ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட ஆளுநர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை முதலமைச்சர்கிட்ட எடுத்துக்க விரும்புகிறார். அவ்வளோ அவசரமாக உங்களுக்கு அந்த அதிகாரம் போகணுமான்னு கூட கேட்கலாம். வேறு எத்தனையோ மசோதாக்கள் இருக்குது, முன்கூட்டியே விடுதலை செய்கிற பட்டியல் இருக்குது சிறைவாசிகளில். அதில் எல்லாத்தையுமே கவர்னர் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் நீங்கள் என்ன விடுதலை பண்ணல, எந்த கோர்ட்டும் கேட்க போகிறதில்ல, அதில் ஒரு முடிவை எடுங்கன்னு கேட்குறாங்க. ஊழல் வழக்குல விசாரிக்கணும், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கிற ஃபைல வச்சிருக்கீங்க. அவருக்கு தண்டனை கொடுக்க போறோம், நீங்க அனுமதி கொடுங்கன்னு யாரும் கேட்கல விசாரணைக்கு. உங்கள் நிர்வாகத்தின் கீழ் இருந்த நீங்கள் வேந்தராக இருக்கிற போது இன்னொரு ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்த ஒருவர் மீது விசாரிக்க போறோம் அனுமதி கொடுங்கன்னா ஏப்ரல் மாதம் அனுப்பிச்ச ஃபைல் 7 மாசமா வச்சு தூங்குறார். எந்த வகையில நீங்க நியாயப்படுத்துவீங்க? இல்ல தமிழிசை சௌந்தரராஜன் சொல்றாங்க நாங்கள் வந்து as soon as possible ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் வந்து நான் வந்து முழுமையாக ஆராய்ஞ்சு அதுக்கு வந்து ஆராயிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும், நோட் போட்டு எழுதி அதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் தேவைப்படும் சொல்லுங்கள் சார். ஆளுநருக்கு வேறு என்ன சார் வேலை? இப்படி மேடையாக போய் அரசியல் பேசுகிறதா வேலை? கூடுதல் நேரம் இருந்தால் நீங்கள் இந்த சேட்டை போய் பண்ணுங்கள். உங்களுடைய அடிப்படை வேலையே இதுதான், இந்த ஃபைலை பார்க்குறதா கான்ஸ்டியூஷனல் டியூட்டி. அது ஒரு மசோதா வருதுன்னா விளக்கம் கேட்கணும்னா அட்டர்னி ஜெனரலை அட்வொகேட் ஜெனரல் இங்கே லோக்கல்ல, இல்லை தனிப்பட்ட சில சட்ட நிபுணர்களை கூப்பிட்டு விளக்கம் கேட்கலாம், மாநில அரசு அதிகாரிகளை கூப்பிடலாம், முதலமைச்சரையே கூப்பிட்டு இங்கே வாங்க ஒரு மசோதா அனுப்பிச்சிருக்கீங்களே எனக்கு சில சந்தேகம் இருக்கு, இதை நான் திருப்பி அனுப்புறேன், ஒரு கரெக்ஷன் போட்டு அனுப்புங்க, இது கோர்ட்ல எடுபடாது, இது இந்த செக்டாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும், மக்களுக்கு இதனால ஒரு பிரயோஜனம், ஏதாவது ஒரு வழியை சொல்லி விஷயத்த சொல்லி அந்த அரசை நல்வழிப்படுத்துற மாதிரி நெறிப்படுத்துற மாதிரி சரியான திசையை காட்டுற மாதிரி ஆளுநர்கள் நடந்துக்கணும் தானே எல்லாரும் எதிர்பார்க்கிறோம். எதையுமே செய்யாம எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு, நான் எங்கள் ஆய்வில் இருக்கிறது, இதை விட ஒரு அபத்தமான யோக்கியமற்ற வார்த்தை எதுவுமே இருக்க முடியாது. ஏன்னா சபாநாயகர்கள் சில நேரங்களில் இந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் விளையாடுவாங்க. எந்த ஆட்சியா இருந்தாலும் என் ஆய்வில் இருக்கிறது, என் பரிசீலனை இருக்கிறது. அதனால சபாநாயகருக்கு ஒரு கால வரையறை கேட்டு ஆந்திரால இருந்து சில பேர் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குல போனாங்க. இன்னும் அது நிலுவையில் இருக்கு. அதையே தான் இப்ப திமுகவும் ஆளுநருக்கு எதிராக கொண்டுட்டு போறாங்க. ஏன்னா இந்த சட்ட கால வரையறை இல்லாத இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் சில பிரிவுகள் தான் இந்த நியாயமற்ற சில தாமதங்களுக்கெல்லாம் அடிப்படை காரணமா இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நிச்சயமாக உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு அமையும் தான் நான் பாக்குறேன். இல்லை, கிட்டத்தட்ட இப்போ 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இது வரைக்கும் ஆளுநர்களுக்கு உச்சநீதிமன்றம் ஏதாவது ஒரு கடிவாளம் போட்டிருக்கா? தாராளமாக அவருடைய உத்தரவுகளே ரத்து செஞ்சிருக்கு. ஜனாதிபதியினுடைய உத்தரவை ரத்து செய்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கிற போது ஆளுநர்கள் ஏமாத்திரம் சார். அவர்கள் ஒரு தவறான முடிவை எடுக்கிற போது அதை ரத்து செஞ்சிருக்கிற அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு. காலவரையை நிர்ணயிக்கிறதுல இதுக்குரிய சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். அல்லது இத்தனை மாசத்துக்குள்ள இப்போ சபாநாயகரே கூட அரசியலமைப்பு சட்டத்துல, அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல அந்த பிரிவுல சபாநாயகருக்கு கால வரையறை கிடையாது. உங்களிடம் ஒரு மனு கொடுக்கப்பட்டால் கட்சி தாவல் தடை சட்டப்படி ராமசாமி மேல நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு மனு கொடுக்கப்பட்டால் அந்த ராமசாமி விஷயத்துல எத்தனை நாளைக்குள்ள நீங்க முடிவு எடுக்கணும்னு கால வரையறை இல்லை. ஆனால் உச்சநீதிமன்றம் பல நேரங்கள்ல வழக்குகளுக்கு தகுந்த மாதிரி 1 மாசத்துல முடிவு எடுக்கணும், 6 மாசத்துல முடிவு எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நிலுவையில் இருக்கிற வழக்கு மகாராஷ்டிரா விவகாரத்துல டிசம்பர் 31க்குள்ள மகாராஷ்டிரா சட்டசபை சபாநாயகர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கெடு விதிக்கிற அளவுக்கு உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு. அதனால ஆளுநருடைய எந்த முடிவையும் யாரும் விமர்சிக்க மாட்டாங்க, கிட்ட போக மாட்டாங்கலாம். சும்மா பம்மாத்து வேலை இல்ல. அவரும் இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒருவர் தான். மசோதா சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு நேத்தே ஒரு இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டாங்களே. அப்படி உங்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த 10 மசோதாக்கள் திருத்தங்களுடனோ திருத்தங்கள் இல்லாமலோ, இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா திருத்தங்கள் இல்லாம ஒரு புள்ளி கூட மாறாமல் அப்பாவு சொன்னதை எடுத்துக்கிட்டோம்னா அப்படியே மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட பிறகு அதை ஏற்பதை தவிர உங்களுக்கு வேறு வழி இல்லை. சரி, ஜனாதிபதிக்கு அனுப்பலான்னா அந்த அதிகாரத்தையும் நீங்கள் ஏற்கனவே இழந்து விட்டீர்கள் அப்படின்னு இன்டர்பிரட் பண்றாரு. யாரோ ஒருத்தர் இல்ல, சீஃப் ஜஸ்டிஸே சொல்றாரு. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, முதல் முறையாக உங்கள்கிட்ட மசோதா வர்றபோது நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்பலாமே தவிர உங்களால் நிராகரிக்கப்பட்ட பின்பு அந்த மசோதா மீண்டும் வந்தால் நீங்க ஜனாதிபதிக்கு அனுப்புற அதிகாரம் இல்லை அப்படின்னு சில இன்டர்பிரிட்டேஷன் இருக்குல்ல. இதுதான் சட்டமா மாறும். இந்த வார்த்தைகள் தான் பின்பற்றப்படத்தோ. நெருப்போடு விளையாடாதீர்கள்னு சொன்னது பஞ்சாப் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு சூடு இங்கேயும் பட்டதுனாலதான் அவசர அவசரமா முடிவெடுக்கிறாரு. இதுதான் நம்ம ரீட் பண்ண வேண்டியது. இந்த பயம் இருந்தாலே போதும். இந்த மாரல் ஃபியர் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தினாலே ஜனநாயகம் பாதுகாக்கப்படும். குறிப்பிட்டு எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் பஞ்சாப், தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, தெலுங்கானா அப்படின்ட்டு இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர் எல்லாமே அவங்களுடைய செயல்பாடுகளை பார்க்குறோம். இது மத்திய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்கு நம்ம எடுத்துக்கலாமா? இந்த உச்சநீதிமன்றம் இதனுடைய விளைவுகளை அவங்க தான் படித்த ஒருவர். இது ஏதோ பஞ்சாப் மாநில விவகாரம், தமிழ்நாடு விவகாரம்னு பார்க்க மாட்டான். மத்திய பிரதேசத்தில் இருக்கிறவன், உத்தரப்பிரதேசில் இருக்கிறவன், ராஜஸ்தானில் இருக்கிற குடிமகன்கள் மத்திய பிஜேபி அரசு எப்படி ஆளுநர்களை வைத்து அரசியல் பண்ணுன்னு படித்த அத்தனை வாக்காளர்களும் கவனிப்பாங்க. இதில் ஏற்படுகிற மான அவமானம், இழப்பு, கிடைக்கிற அந்த வாய்ப்பு, கூடுதல் சலுகை, செல்வாக்கு எல்லாம் பிஜேபிக்கும் தான் சாரும். இந்த ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்வதே பிஜேபி தான். இவருடைய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு. ஸோ இதனால ஒரு இமேஜ் உயர்ந்தால் அவர்களுக்கு தான், இமேஜ் சரிஞ்சாலும் அது அவர்களுக்கு தான். ஆனால் அரசியல் பண்ணுறதுக்கு 1000 களங்கள் இருக்கு. இப்படி அரசியலமைப்பு சட்டப்படி நடுநிலையாக செயல்பட வேண்டிய பதவிகளை, இடங்களை இப்படி கீழ்த்தரமான அரசியலுக்கு பயன்படுத்துறது காங்கிரஸ் ஒரு காலத்துல பண்ண கட்சி தான். இவ்வளவு வேகமா பண்ணலை, இவ்வளவு எண்ணிக்கையில பண்ணலை. அவர்கள் தொடங்கி வச்சது இவங்க அவங்க குறுக்கு வழியில போனது, இவங்க ஹைவேல போற மாதிரி ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறாங்க. எந்த வகையிலும் நாட்டுக்கும் நல்லதில்லை, நாட்டு மக்களுக்கும் நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை. மனசாட்சியோடு இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பிஜேபி தன்னை திருத்திக்கிடணும். எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வரப்போற கட்சிகளுக்கு இது ஒரு பாடமா இருக்கும். தமிழ்நாடு போன்ற பாஜக எதிர்ப்பு மாநிலம், அதிகப்படியான எதிர்ப்புகள் இங்கே இருக்குது. அப்படிங்கும்போது ஆளுநர் அவர்கள் தான் இதற்கு காரணம் பார்க்கப்படுமா, இல்லை பாஜக தான் இதுக்கு காரணம் பார்க்கப்படுமா? ஆளுநருடைய இந்த தொடர்ச்சியான இல்லை, அந்த பிஜேபி தானே சார் இவங்களை நியமிக்குது. அரசாங்கம் நியமிக்குது, ஜனாதிபதி தான் உத்தரவிடு. அது வாரண்டில் கையெழுத்துடுவோம் ஜனாதிபதினா, ஜனாதிபதி சொன்னால் தன்னிச்சையாக அனுப்புகிறாரு. யார் பட்டியல் போதோ அவங்களை ஓகே பண்ணி ஆர்டர் அனுப்புகிறாங்க. ஸோ அரசியல் புரிஞ்சவங்களுக்கு தெரியும் இது பிஜேபி நியமிக்குதுன்னு. ஏன்னா இங்கே திமுக பிஜேபி எதிர்ப்பு வச்சு தான் இங்கே தொடர்ச்சியான பிரச்சாரங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அந்த கேள்வி கேட்குறேன். இல்லை, அதனால சொல்கிறேன், சித்தாந்த ரீதியாக எதிரியாக இருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு, அரசியல் செய்வதற்கு பிஜேபிக்கு வேறு எத்தனையோ களங்கள் இருக்குது. அந்த திசையில் அவங்க அரசியல் பண்ணால் அது அரசியலாக பார்ப்பாங்க. ஆனால் ஆளுநர்களை வைத்து இப்படி பண்ணுறது BJP வாக்களிக்கலாமா இல்ல BJP கொஞ்சம் நல்ல திசையில் வித்தியாசமான கட்சி தான் நினைக்க வரவன கூட தடுத்து நிறுத்துகிற ஆபத்து இருக்குறத முதல்ல BJP உணர்ந்துக்கணும். தமிழ்நாட்டுல சேர்த்தா நான் சொல்றேன். BJP டைய செல்வாக்கு உயருது 3% வந்தது 5 மாறுது 5 7 போகுது. நீங்க பாருங்க நாங்க 15 தடுவோம். அப்படினா BJP தலைவர் சொல்றாங்கல்ல வாய்ப்பு உள்ள விஷயம் தான் அது. இன்னைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளோ அடுத்த 10 ஆண்டுகளோ ஆனால் அந்த திசையை நோக்கி நீங்கள் பயணிக்கிற போது இந்த தவறுகளை நீங்கள் அனுமதித்தால் இந்த தவறுகளை நீங்களே செய்தால் அந்த பயணம் தடைபடுங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு தான் நம்ம பிஜேபி பார்த்து சொல்ல வேண்டியிருக்கு. ஆளுநர் மீதான விமர்சனம்லாம் பல வார்த்தைகளில் வைக்கிறாங்க. தமிழிசை அவர்களும் சரி இல்லை பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் சரி ஆளுநர் அவர்களை ரப்பர் ஸ்டாம்ப்பு போஸ்ட்மேன்லாம் சொல்லாதீங்க அவர்களுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை அந்த ரப்பர் ஸ்டாம்ப் இல்லைங்கிறது மாநில அரசு சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டணுமான்ற அந்த அர்த்தத்துலாம் தமிழிசை கேட்குறாங்க எல்லாரும் கேட்குறாங்க. அப்போ மத்திய அரசு சொல்கிற சட்டத்துக்கு புறம்பான செயல்களை நீங்கள் செய்வீங்களா? அதுக்கு தான் ஆளுநர் பதவி இருக்கா? சொல்லுங்கள் சார். உங்களுக்கு அதிகாரமே இல்லையே ஒரு அமைச்சரை நீக்கிறதுக்கு எதுக்காக நீக்கி உத்தரவு போடுறீங்க? அப்புறம் எதுக்கு அதை நிறுத்தி வைக்கிறீங்க? எதுக்கு பொய் சொல்கிறீங்க? ஆளுநர் மாளிகை மீது தாக்குதல் நடத்தினார்கள், ஒரு கும்பலாக வந்தார்கள், சிலர் தப்பி ஓடிவிட்டார்கள், எதுக்கு சொன்னீங்க? அப்போ பொய் சொல்லியாவது அரசியல் பண்ணுற இடமா அது? நீங்கள் கொருக்குப்பேட்டை கவுன்சிலரா? இல்லை சார், இந்த மாநிலத்தில் உச்சபட்ச பதவி நடுநிலையோடு செயல்பட வேண்டிய அரசமைப்பு சட்ட பதவி. நீங்கள் அப்படி அரசியல் பண்ணலாமா? எனக்கு முழுமையான தகவல் வரல, எனக்கு தவறாக தகவல் சொல்லிட்டாங்க, ஒரு ட்விட்டில் மன்னிப்பு கேட்டிங்களா? வருத்தம் தெரிவிச்சிங்களா? இல்லையே. எம்ஆர் விஜயபாஸ்கருடைய ஃபைல் என்கிட்ட வரவே இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க, அறிக்கை விட்டீங்க. நேற்று உச்சநீதிமன்றத்தில் போய் மே மாதமே எனக்கு வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க. அப்போ நான் தவறான தகவல் சொல்லிட்டு கொஞ்சமாவது உங்கள் மனசாட்சி உறுத்துதா? எதை பற்றியுமே கொல்லப்பட மாட்டார். பல விஷயங்கள் இதெல்லாம் காரணம் என்னன்னா தனக்கு சொல்லி கொடுக்கப்படுகிற விஷயத்தை அவர் எக்ஸிக்யூட் பண்ணும்போது பல நேரங்கள் தவறு நடக்குது. மத்திய அரசான்னு நான் சொல்ல வெளிநபர்கள் சில தனிநபர்களும் ஆளுநரை தங்கள் கைப்பிடிக்குள்ள வச்சிருக்காங்களோன்னு என்னை போன்றவர்களை சந்தேகப்பட வைக்குது. மாநில அரசுக்கு அரசியலுக்கு ஏற்ற மாதிரி திமுகவுக்கு எதிராக அந்த மாநில அரசியலை மனசுல வச்சுக்கிட்டு சித்தாந்த ரீதியா ரைட் அது அரசியலா இருக்கலாம். அரசியலை பண்றதுக்கு அண்ணாமலையை பயன்படுத்துங்க, எதுக்கு ஆளுநரை பயன்படுத்துறீங்க? அந்த ஒரு சிக்கல்ல போய் ஆளுநர் தன்னை சிக்க வச்சுக்கிட்டாரோன்னு தோணுது. சில தனிநபர்கள் கைப்பிடிக்கலோர் போயிட்டாரோ இல்ல ஆளுநர் மாளிகைக்குள்ளேயே அவரை தவறான சில நபர்கள் வழிநடத்துறாங்களோன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பெட்ரோல் குண்டு வீசின விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா டிஜிபிக்கு ஃபோன் பண்ணி உள்துறை செயலாளருக்கு ஃபோன் பண்ணி தலைமைச் செயலாளரை கூப்பிட்டு கூட அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் எனக்கு எடுத்துட்டு வாங்கன்னா கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு மாநில அரசுக்கு இருக்கு, இந்த அதிகாரிகளுக்கு இருக்கு. அதை ஒரு போட்டு பார்த்துட்டு ஆமா இல்ல ஒருத்தன் தான் வர்றான் வீசுறான் அவனே ஒருத்த ஓடி போய் பிடிச்சிட்டானே ஒரு கான்ஸ்டபிள் அவனை கூப்பிடுங்க பாரு இருந்தாங்க 1000 ரூபா அவன் கையில கொடுக்கணும் நான் கையோட பிடிச்சிட்டான் ஒரு சந்தோஷமா அதை அந்த ஆங்கிள் எடுத்துட்டு போயிருக்க விட்டுட்டு சில தனிநபர்கள் கொடுத்த இன்னொரு ரிப்போர்ட்டை மனசுல வச்சுக்கிட்டு அது உண்மைன்னு நம்பி எனக்கு கிடைத்த தகவல் ஆளுநருக்கு 2 விதமான ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டது. ஒன்று நடந்த நிஜம், இன்னொன்று எக்ஸாகரேட் பண்ணப்பட்ட பூதாகரப்படுத்தப்பட்ட தவறாக வடிவமைக்கப்பட்ட பொய்யான ரிப்போர்ட். அவர் எந்த ரிப்போர்ட் வழியா போனார்? அந்த பொய்யான ரிப்போர்ட் வழியா போனார். அப்போ அந்த ரிப்போர்ட்டை கொடுத்த நபர்கள் எவரோ அவர்களை தள்ளி வைக்க வேண்டிய நேரம் ஆளுநர் ரவிக்கு வந்தாச்சு. இது அவருடைய கௌரவத்துக்கு கண்ணியத்துக்கு அவர் வைக்கிற பதவிக்கு ஆளுநர் ரவி என்கிற தனி நபருக்கும் கூட நல்லது. அதை செய்யறாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆளுநர் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத பாஜக சொல்றாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க பாதுகாப்பு இல்லாம போச்சு? அவர் திருவாடுதுறை சம்பவத்தை சொல்றார், அவர் கான்வாயில விழுந்தது நிஜம், அவர் கார்லையோ அவருக்கு பின்னால் வந்த கார்லையோ கூட இல்லையே யாராவது 7வது காரா வந்தவங்க மேல கொடியை வீசுறாங்க கல்லை வீசுறாங்கன்னு தானே குற்றச்சாட்டு. இங்கே பெட்ரோல் குண்டு வீசினதுல ஆளுநர் மாளிகை மீது வீசினார்கள்னு ஏன் இல்லாத சொல்றீங்க? பேரிகார்டு மேல வீசினதை எங்க வீசினாலும் தப்பு தான், சட்ட விரோதம் தான். அப்படி வீசிய நபர் யார், அவருக்கு பின்னணியில யாரு, நிஜமாகவே சிலர் தூண்டுதலா, அதையெல்லாம் நீங்க விசாரிக்கலாம், உரிமை கோரலாம். இதெல்லாம் விசாரிச்சு எனக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்கலாம், உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஆனால் இன்னைக்கு ஏதோ ஆளுநரையே கொல்ல வந்தார்கள், அது இந்த அரசு வேடிக்கை பார்க்குங்கிற மாதிரியும் ஆளுநர் பணியை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள்னு சொல்றாரு. ஒருத்தர் பாட்டில் வீசிட்டு போனதுக்கு எங்க சார் இது நியாயம் இருக்கா சார்? நீங்க கமிஷனருக்கு கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து பாருங்க, ஆளுநருடைய டெப்டி செக்ரட்டரி கொடுத்த கம்ப்ளைண்ட் இன்னைக்கு இணையதளங்கள்ல இருக்கு. ஆளுநர் தன்னுடைய பணியை செய்ய விடாமல் தடுக்கிற செயல் இது அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாவது பொருத்தம் இருக்கா? ஒருத்தர் ரோட்ல போற வீசிட்டு போனா அவரை கையை பிடிச்சி யார் சார் இழுத்தா? இல்ல அவர் கையெழுத்து போட போன பேனா அப்படிங்கிட்டானா? கொஞ்சம் கலோக்கியலாவே கேட்கிறேன். எந்த வகையிலையும் பொருத்தம் இல்லாத விமர்சனங்கள். அப்போ என்ன பண்ணியாவது நம்ம அரசியல் பண்ணணும், திமுகவுக்கு எதிராக செய்யணுங்கிறது மட்டும்தான் அவருடைய இதில் தெரியுதே தவிர அந்த ஆளுநர் பதவிக்குரிய கண்ணியத்தை அவர்கிட்ட நான் பார்க்கல. துரதிருஷ்டவசமா இருக்கு, பரிதாபமா இருக்கு சார். திமுக எதிர்கட்சி அந்த காலகட்டத்தில் கூட ஒரு மாநில அதிகாரம் அப்படிங்கிற சாத விஷயத்துல ஆளுநர்களை எதிர்த்து தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணாங்க. அதிமுக அந்த ஸ்டாண்டில் எப்படி இருக்காங்க? ஆளுநர் இத்தனை பிரச்சனைகள் கொடுக்குறாருங்கும் போது அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றாரு? இல்லையா அவர் எடப்பாடி எடுத்துக்குமே ஜெயிலா இருந்த போது எந்த விஷயத்திலயும் அவர் ஒரு மாநில உரிமைகளை அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. அது தனக்கு அணுக்கமாக இருந்த ரோசையா இருந்த போதும் சரி, தனக்கு நேர் எதிராக இருந்த சென்னாரெட்டி இருந்த போதும் கூட அவர் மாநில உரிமைகள், ஒரு முதலமைச்சருக்குரிய கடமைகள், உரிமைகள் வர அதிகாரங்கள் வர்றபோது அதை எந்த விதத்திலையும் அவர் விட்டு கொடுத்ததே கிடையாது. மத்தியில் ஆளுநர் கட்சி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எதிரியாக இருந்தாலும் தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக தான் இருந்தார். எடப்பாடி எடுத்துக்கிட்டோன்னா, ஏன்னா எடப்பாடி தான் 4 ஆண்டு ஆட்சியை நடத்தினவர், அவருக்கு எல்லா வகையிலையும் அனுசரணையாக இருந்தது பிஜேபி. ஆளுநரை வச்சு அவருக்கு உதவியே பண்ணாங்க. அதே ஆளுநர் வித்யாசார் ராவ் வச்சு சசிகலா பதவியேற்க விடாமலேயே தடுத்ததும் பிஜேபி தான். ஸோ அந்த எபிசோடு முடிஞ்ச பிறகு இவர் காலத்தில் பன்வாரிலால் புரோஹித் வந்த பிறகு அவருக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருந்தாங்க. 18 எம்எல்ஏக்கள் தங்களுடைய ஆதரவை விலக்கிக்கிட்ட போது கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அதை ஃப்ளோர் டெஸ்ட் வைங்கன்னு சொன்னதுக்கு ஆளுநர் ஒத்துக்கவே இல்லை. நீதிமன்றத்துக்கு போனபோது கூட ஆளுநர் வேற ஸ்டாண்ட் எடுத்து அவளை பாதுகாக்கிற மாதிரி தான் நடந்துக்கிட்டார். ஸோ ஆளுநர் அப்போது இருந்த ஆளுநர் தனக்கு அனுசரணையாக இருந்தாங்கிறதுல எடப்பாடிக்கு ஒரு ஒரு பச்சாதாபம், ஒரு நெருக்கம் இருக்கும். இப்போ ஆளுநரை பகிச்சுக்கிற இடத்துல அவர் இல்லை. இந்த சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அதுலேயும் வந்து அதில் ரியாக்ட் பண்ணது, அதில் ஆளுநரை முழுமையாக பகிச்சுக்கிறதுக்கு எடப்பாடி தயாராக இல்லைங்கிறது தான் ஆன்லைன் ரீடிங் நான் பார்க்குறேன். தனியாக ஒரு மசோதா, ஜெயலலிதா பேர் இருக்கிற நீடிக்கிற மசோதா, அதனால் அதை நான் ஆதரிக்கிறேன், இதை எதிர்க்கிறேன்னு தனித்தனியாக அவரால் ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்க முடியாது. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ஓபிஎஸ் கூட ஒரு விமர்சனத்தை வச்சார், அம்மா பேரை வைக்கிற பல்கலைக்கழகத்து அந்த மசோதா கூட அவர் எதிர்த்துட்டு வெளியே போகிறார் அப்படின்னு. விஷயம் அது இல்லை. ஆளுநரை முழுமையாக எதிர்க்கிற துணிச்சல் இன்னும் எடப்பாடிக்கு வரலை. அதுக்கு அன்னைக்கு இருந்த சூழல், தன் அமைச்சரவை சகாக்கள் மேலேயே சில பேர் ஊழல் வழக்கில் அந்த ஃபைல் பெண்டிங் அவர்கிட்ட இருக்கிற போது அவரை எதிர்த்து கருத்து சொன்னால் அதில் ஏதாவது கை வச்சிருவாரோ, கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்தாரோ பயந்துருக்கலாம் சனிக்கிழமை வரைக்கும். ஆமாம், அன்றைய நிலைமையில். அடுத்த 2 நாளில் காட்சி மாறிடுச்சு. இப்போ அவருடைய அமைச்சரவை சகாக்கள் மீதான ஊழல் வழக்குக்கு மேல் விசாரணைக்கு அனுமதி கொடுக்குறார். இதுக்கப்புறம் எடப்பாடி அதை எப்படி பார்க்குறான்னு பார்த்துட்டு நம்ம விமர்சிக்கலாமே தவிர, ஜென்ரலாக பார்த்தோம்னா ஆளுநரையோ பிஜேபியோ கடுமையாக எதிர்க்கிற மனநிலைக்கு எடப்பாடி இன்னும் வரல. ஓகே, அதுக்கு அனுமதி ஆளுநர் கொடுக்குறாரு அப்படின்னா பாஜக வந்து அதற்கான காரணம், பாஜக வந்து கூட்டணியில் அதிமுக வெளியே போகிறாங்கும் போது அதற்கான ஒரு பழிவாங்கல் அப்படிங்கிற பார்வை, பழிவாங்கல்னு அல்லது அரசியல் ரீதியாக பிரிஞ்சுட்டாங்க, இனிமேல் எதுக்கு அவங்களை தொடர்ந்து பாதுகாக்கணும் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலான்றது ஒரு பார்வை. நான் அப்படி பார்க்கல. ஏன்னா இப்போ குட்கா வழக்கில் டாக்டர் விஜயபாஸ்கர் மேலேயும் பி வி ரமணா மேலேயும் மேலே விசாரிக்கக்கூடாது அப்படின்னு கவர்னர் சொன்னால் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அந்த ஃபைல் அவர் எழுதணும். எதுக்காக விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? இல்லை அவர்கள் 2 பேரும் நிரபராதிகள், என் பக்கத்து வீட்டுக்காரர்களாக பல ஆண்டுகள் இருந்தார்கள், அவர்களை நான் நன்கு அறிவேன் அப்படின்னாவது ஒரு பேரா எழுதணும். சட்டப்படி நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது தப்பு, எழுதுங்க. இதெல்லாம் எழுதி தான் அனுமதியை மறுக்கணுமே தவிர ஜஸ்ட் லைக் தட் நான் மறுக்கிறேன்னு எழுத முடியாது. ஸோ ஒப்புதல் கொடுக்கறது தவிர இருக்கிற வழி இல்லை. அரசியல் காரணங்களுக்காக தாமதப்படுத்தியிருந்தார், உச்சநீதிமன்றம் குட்டிடுச்சு, இனிமேலும் குட்டுங்கிற பயத்தினால அதுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டான்னு தான் நான் பார்க்குறேன். இன்னும் எம்ஆர் விஜயபாஸ்கர், கே சி வீரமணின்னு அடுத்தடுத்த ஃபைல்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஆய்வில் இருக்குன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ரொம்ப நாளைக்கு தள்ள முடியாது. இது வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த அப்சர்வேஷனுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே. கண்டிப்பா அதுக்கு பயந்துட்டு தானே சார் இவ்வளவு வேக வேகமா அவர் ஒப்புதல் கொடுக்குறாரு. நீங்க துணைவேந்தர் விஷயம் ஒன்று சொன்னேன், 7 மாசமா கடப்புல போட்டிருக்கிறாரு விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு. இங்க வாங்க, உங்க பேர் பாஸ்கரனாங்க அப்படின்னு கேட்கறதுக்காங்க இவ்வளவு நாள் 7 மாசம் நீங்க தயாரிப்பு எடுத்துட்டீங்க. என்ன ஆய்வு? இல்ல அவர் பேர் பாஸ்கரன் இல்லையா, வேற குப்புசாமின்னு ஒருத்தர் சொல்றாரு, அதனால இதுல எனக்கு ஒரு தெளிவு வர்ற வரைக்கும் நான் ஒப்புதல் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்களா? குறைஞ்சபட்சம் நியாயம் வேண்டாமா சார்? இதுதான் நீங்க ஊழலை ஒழிக்கிற லட்சணமா? நான் நேர்மையாளன், வெளிப்படையா தன்மையை விரும்புறவன் அப்படின்லாம் நீங்க பல மேடைகள்ல பேசுறீங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸை கூட்டி வச்சு பேசுறீங்க. நீங்கள் நல்லா நேர்மையாக நடந்துக்கணும், உத்தரவுகளை யாருக்கும் பயப்படாமல் எடுக்கணும், மாநில அரசா மத்திய அரசான்னு வந்தால் மத்திய அரசு சொல்கிறதா கேட்கணும்லாம் ஒரு சைடாக நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களே. நீங்கள் சொல்லிக் கொடுக்குற இன்னொரு பாடம் இதுதானா? ஊழலை ஒழிக்கிற லட்சணம் இதுதானா? அப்போ அந்த இளம் தளிர்கள் மனசில் நீங்கள் எதை விதைக்கிறீங்க? சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பாடு இருக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளோ ஆவேசமாக கருத்துக்களை சொல்கிறோம். மற்றபடி ஆளுநர் ரவி மேலே நமக்கு என்ன சார் இது இருக்கு? ரவின்னு நம்ம சொல்றதே தப்பு சார். மேதகு ஆளுநர் தான் சார் சொல்ல வேண்டிய பதவி. அந்த கண்ணியத்தை குறைச்சதே ரவி தான், நீங்களோ நானோ அல்ல சார். குறிப்பா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சியினுடைய தலைவராக வந்தாச்சு, இன்னும் வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆளுநரை எதிர்க்கிறதுல இல்லை மற்ற விஷயங்கள இவ்வளோ சுணக்கம் இருக்கு அப்படின்னா அவர் செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி மாறணும்? இல்ல மாறணும்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கோ இனிமேல் அவர் கத்துக்கிற அளவுக்கோ அவருக்கு வயசு இல்லை, அது இல்லை. ஆனால் அவருடைய இயல்பா அதை தன்னை காமிச்ச, தன்னை ஒரு சாதாரண மனுஷனா அவர் காட்டிக்கணும்னு நினைச்சு. அதுக்காக திராவிடம் இருக்கா இல்லையான்னு அதுக்கு கூட சார் பதில் சொல்லாம இருப்பீங்க. அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணுங்க, படிச்சவங்களை கேளுங்கன்றீங்களே. அந்த திராவிடம் என்கிற பேர்ல கட்சியை வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்ச ஒரு கருத்தை யார் சொன்னா திராவிடம் அழிஞ்சிடுச்சுன்னு? அறிவற்றவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. சொல்லிட்டு போயிடுங்க, திராவிடத்துக்கு டெபினேஷனே கொடுக்க வேண்டாம், நிஜமாவே கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் புரியறவங்களுக்கு தான் புரியும் அப்படி கடந்து போயிருக்கலாமே அதெல்லாம் படிச்சவங்க நிறைய படிச்சிருக்கணும் அவங்கள கேளுங்கன்னா என்ன சார் நியாயம் அது சோ இது எவேசிவ்னு நான் பார்க்கல ஒரு கமிட்மென்ட் இல்ல இவ்வளவு பெரிய ஏகத்துக்கு நம்ம தலைமை தாங்கறோம்ங்கற அந்த பொறுப்புணர்வு கொஞ்சம் குறைவா இருக்கும்னு பார்க்கறேன் ஒரு கட்சியை கைப்பற்றுவதில் கைப்பற்றிய கட்சியை கட்டுக்கோப்பா கொண்டு போறதுல இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி ஜெயிச்சிருக்கலாம் அந்த திசையில போறார் அது ஒரு பக்கம் நான் மறுக்கல அது பொய்ன்னு யாரும் சொல்லல ஆனால் இவ்வளவு பெரிய ஏகத்துக்கு தலைமை தாங்கி இருக்கிற நீங்கள் காட்ட வேண்டிய பொறுப்புணர்வு இவ்வளவுதானா அப்படிங்கிற கேள்வி வந்தா இது போதாதுன்னு நான் சொல்றேன் அதை வளர்த்துக்கிட்டு அவருக்குன்னு ஒரு செயல் இருக்கு அதன்படி வளர்க்கலாமே ஓகே ஆளும் திமுக வந்து குண்டர் சட்டம் வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் ரத்து அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அந்த விஷயங்கள் எப்படி நான் உங்ககிட்ட தான் முதல் முறையா இந்த ஆட்சி வந்து 6வது மாசம் சொன்னேன் அதிகாரிகள் பிடிக்குள்ள முதலமைச்சர் போற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு இது அவருக்கு நல்லதில்லை முதலமைச்சரை தெருவில் நிறுத்துவார்கள் இந்த வார்த்தையை நான் அப்படியே சொன்னேன் தெருவில் தான் நிறுத்தினாங்க நான் இப்பவும் சொல்றேன் திருவண்ணாமலையில இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு விவசாயிகள் அல்லது விவசாயிகள் என்கிற போர்வையில் அல்லது விவசாயிகள் போராட்டத்துக்குள்ள சில தனிநபர்கள் நுழைந்து கொண்டு இந்த போராட்டத்தை தீவிரப்படுத்துறாங்க காரணமே இல்லாமல் வேகப்படுத்துறாங்க நீட்டிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரோ ஒரு அதிகாரியோ தன்னுடைய செயலாளர் முதலமைச்சருடைய செயலாளர் மூலமாக தன் கவனத்துக்கு கொண்டு வந்து இவரை குண்டர் சட்டத்தில் அடைக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தா நான் இப்பவும் சொல்றேன் ஸ்டாலினை கடுமையா பல நேரங்களை விமர்சிக்கிறவனா ஸ்டாலின் ஒத்துட்டு இருக்கவே மாட்டார் நான் 100% உறுதியாக சொல்லுவேன் விவசாயிகள் போர்வையில் சிலர் இருந்தால் கூட குண்ட சட்டத்தில் அடைங்கன்னு ஸ்டாலின் சொல்லி இருக்கவே மாட்டார் அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் பின்னாடி உடனடியாக ரத்து பண்ண போட்ட உத்தரவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நான் கேட்குறேன் அப்போ இவ்வளோ பெரிய ஒரு பாலிசி டிசிஷன் சார் விவசாயிகள் மீது குண்ட சட்டம் கேட்கிற போதே இந்த ஈயத்தை காட்சி காதில் ஊத்துற மாதிரி கேட்கலையா அவங்களுக்கு எதிர்கட்சியாக இருந்த போது ஒரு காரணம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் சார் எதிர்கட்சி ஆளுங்கட்சியெல்லாம் ஒரு விவசாயி மேலே குண்ட சட்டம் போடலாமா சார் அவன் ஒரு பொறுக்கியாவே இருக்கட்டும் சார் ரவுடியாவே இருக்கட்டும் சார் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அந்த தனிநபர் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சலாமா கேள்வி வருமா வராதா இவங்க அதை தனியா பொறுக்கி எடுத்து தனியா ஐடென்டிட்டி காட்டுறாங்க இல்ல விவசாயிகள் இல்ல வேற யாரும் அப்படின்லாம் தமிழ்நாட்டு பிரஜை சார் அவன் போராடுற காரணம் போராடுகிற விஷயம் நியாயமான விஷயம் சார் உங்களுக்கு அது எரிச்சலை ஏற்படுத்தலாம் தொழில் வளர்ச்சி வராதே நியாயம்தான் அதை எடுத்து சொல்ற விதத்துல சொல்லுங்க அப்போ தன் கவனத்துக்கு முன்பே வந்திருந்தால் ஸ்டாலின் இதை ஒத்துட்டு இருக்க மாட்டார் அதை கேள்விப்பட்டு அடுத்த நாளே ரத்து பண்றாருன்னா அவர் கவனத்துக்கு வராமல் நடந்திருக்கிறது அப்போ இந்த ஆட்சி எந்த திசையை நோக்கி போகுது எந்த லட்சணத்துல போகுது அதிகாரிகள் பிடிக்குள்ள அவங்க தான் இந்த ஆட்சியை நடத்துறாங்கன்றதான நிரூபணம் ஆயிருக்கு இந்த ஆபத்து நான் திரும்ப சொல்றேன் அவரை இன்னும் தெருவில் நிறுத்துவாங்க இந்த அதிகாரிகள் அவ்வளவு சுதந்திர அதிகாரிகளுக்கு கொடுக்கக்கூடாது அதிகாரிகள் தான் இந்த அரசாங்கத்தை நடத்துவாங்க நான் மறுக்கவே இல்லை இப்படி ஒரு கொள்கை முடிவை மாநிலமே நாடே கவனிக்கிற ஒரு விஷயத்த நமக்குள்ள நம்மளே முடிவெடுத்து அமல்படுத்தலாமான்னு அந்த அதிகாரிகள் பயத்தோட நினைச்சு பார்த்தாங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது இன்னொன்னு சொல்லட்டுமா அமலாக்கத்துறையை சிபிஐயை வருமான வரித்துறையை மத்திய அரசு தங்களுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கு தங்கள் கைப்பாவையாக பயன்படுத்துகிறன்னு நேற்று வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மேடைதோறும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசிக்கிட்டே இருக்கிறார் அவர் நிர்வாகத்தின் கீழே இருக்கிற மிக முக்கியமான ஒரு IAS அதிகாரி தமிழ்நாடு அரசின் துறையில நடந்த ஒரு தவறை குறிப்பிட்டு அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதி நீங்க வந்து விசாரிங்கன்னு கடிதம் அனுப்பியிருக்கிறார் நான் இப்ப முதலமைச்சருக்கு ஒரு வெளிப்படையா ஒரு பத்திரிகையாளர் தமிழ்நாட்டு பிரஜையா ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படி கடிதம் எழுதியது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி எழுதப்பட்டு அமலாக்கத்துறையும் விசாரணை தொடங்கி விட்டது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சட்டத்துக்கு உட்பட்ட செயலா இருக்கலாம் மாநில அரசுகிட்ட உயரதிகாரிகள்கிட்ட முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்கினாரா அந்த அதிகாரி அப்ப தங்கள் கைப்பாவையாக பயன்படுத்த நீங்க சொல்றது எந்த வகையில நியாயம் உயர் நீதிமன்றம் அதான கேக்குது அவர்களை மத்திய அரசு கைப்பாவையாக பயன்படுத்துதுன்னா மதுவிலக்கு பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுக்கிற இந்த காவல்துறை யாருடைய கைப்பாவைன்னு கேட்டாங்களே நான் சொன்ன புரியுதா சார் அது அரசினுடைய சித்தாந்தம் என்ன ஆட்சியில் இருக்கிற கட்சியினுடைய கொள்கை என்ன அதை குறைஞ்சபட்சம் மூளையில செலுத்திக்கிட்டு அதிகாரிகள் செயல்படணும் சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படணும் அதுவும் கொஞ்சம் மனசுல இருக்கணும் அப்ப இந்த பயம் தொழிகூட இல்லாமல் இந்த பொறுப்பு தொழிகூட இல்லாமல் அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதுகிற தைரியத்தை அந்த அதிகாரிக்கு கொடுத்தது யார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா இந்த பேட்டியை பார்த்த பிறகாவது விசாரிக்கட்டும் அவர் தன் கவனத்துக்கு வந்துதான் நடந்துச்சா இப்படிதானே சார் திருமண மண்டபங்கள்ல குடிக்கலான்னு ஒரு அனுமதி ஜீவோவாவே வந்துச்சு அவருடைய துறை கலால் துறைக்கு அமைச்சர் வேற அது எதுல மெயின் உள்துறைக்கு கீழே வர்ற எக்ஸைஸ் துறையில வருது அது உள்துறை செயலருக்கும் அந்த ஃபைல் போயிருக்கும் உள்துறைக்கு யார் அமைச்சர் முதலமைச்சர் தான் உள்துறைக்கு அமைச்சர் உங்க கவனத்துக்கு மீறி தானே அது ஜீவாவா வந்துச்சு உடனடியாக தலையிட்டு தடுத்தீங்களே இதே மாதிரிதான் அவர் மனசு பதறிடுச்சு நான் மறுக்கவே இல்லை ஸ்டாலினுடைய மனம் பதறியது கல்யாண வீட்டுல குடிக்கலாமா என்னங்க அர்த்தம்னு அதே தான் குண்ட சட்டத்திலே அவர் மனசு பதிச்சுது. இதெல்லாம் நடந்த குதிரை போன பிறகுதான் லாயத்தை போட்டுவீங்களா? அப்புறம் என்ன சார் நீங்க நிர்வாகம் பண்றீங்கன்னு எடப்பாடி கேட்பாரா மாட்டாரா? அண்ணாமலை கிழிப்பாரா மாட்டாரா? இதை இதோடு நிறுத்திக்கணும். இனிமேலாவது முதலமைச்சர் விழிப்போடு இருக்கணும், அதிகாரிகளை தன் கட்டுக்குள் வைக்கணும். பெரிய விஷயங்கள் நடக்கிற போது என் கவனத்துக்கு வரணுங்கிறத செயல்ல காட்டணும் சார், உத்தரவே போடும். இது டிஃபால்ட்டா முதலமைச்சர் மேல ஒரு பயம் இருக்க வேண்டாமா சார்? ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு யார் சார் அமைச்சர்? நீங்க ஸ்டாலினுடைய துறை எடுத்து பார்த்தா, அமைச்சர்கள் துறை இருக்குல்ல, நீங்க எடுத்து பார்த்தா இந்திய ஆட்சி பணி, இந்திய காவல் பணி, ஏனைய அகில இந்திய பணிகள் அப்படின்லாம் இருக்கும். அதான் சார் போர்ட்போலியோ. அப்ப அந்த அமைச்சர் நீங்க இந்த லட்சணத்தெல்லாம் மதிப்பீங்களா? அமலாக்கத்துறைக்கு கடிதம் எழுதுற துணிச்சல் அந்த அதிகாரிக்கு வச்ச முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? பதில் வரட்டும், பார்ப்போம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆளும் தரப்புக்கு எதிர்கட்சி ஒரு சிம்ம சப்பனமாக இருக்கணும். இருக்காரா அப்படி எடப்பாடி பழனிசாமி? இல்லை, முழுமையாக இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் அவர் சந்தித்த உள்கட்சி பிரச்சனைகளும் ஒரு காரணமாக இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ திருவண்ணாமலை அதுதான் சொல்கிறேன். அப்படி வந்த பிறகு அந்த திருவண்ணாமலை சிவர் வேற மாதிரி எடுத்துருக்கணும், இன்னும் வீதிக்கு வந்திருக்கணும். வேகம் குறைவுதான். அறிக்கை கொடுக்குறாங்க, பட் ஆனால் இல்லை நான் வீதிக்கு வந்திருக்கணும்னு சொன்னேன். அறிக்கை நீங்கள் வீட்டில இருந்தே கொடுக்கலாம். கொடுத்து 2 நிமிஷத்தில் ஸ்க்ரோலிங் ஓடும், டிவியில் பக்கம் பக்கமாக நிமிஷமாக நீங்கள் பார்க்கலாம். அது கல அரசியல் அல்ல. இதை இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்திருக்கலாம். அவர் அதை எடப்பாடி செய்ய தவறிட்டார். மாவட்டத்தில் ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கலாம். அமைச்சர்கள் இருக்காங்க, யாருமே நேரடியாக கூட அந்த விஷயத்தை பண்ணல. ஏன்னா நான் இப்பவும் சொல்றேன் சார், எடப்பாடியை பாதுகாப்பது திமுக அரசு தான். அதுக்கு நன்றி கடனா கூட அவர் கொஞ்சம் சுலவா போறாருன்னு தெரியும். நான் ஏதோ போற போக்குல எல்லாம் சொல்லல. பல துறைகள்ல இன்னைக்கும் அண்ணாதிமுகவுடைய செல்வாக்கு இருக்கு. இதுக்கு ஸ்டாலின் தான் வைக்கப்படணும். ரொம்ப விரிவா எல்லா கேள்விக்கும் பதில் ரொம்ப நன்றி சார். நன்றி. Experience 11 days of grand Europe trip with easy EMI of ₹25,000 only with GT Holidays, South India's #1 travel brand.